ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சனோட தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டே தாங்க பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா கடுக்காயை வச்சு தான் இந்த ஹேர்டே செய்ய போகிறோம் இந்த கடுக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய தலையில் இருக்கிற தேவையில்லாத நச்சு நீரை வந்து உறிஞ்சி எடுத்துடும் அந்த அளவுக்கு நமக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த கடுக்காய் அதை வச்சு நம்ம ஒரு ஹேர்டே செய்யலாங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஹே இந்த கடுக்காய் வந்து நீங்கள் நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்குங்க ரொம்ப முத்திரதாபம் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற கடுக்காயை வந்து வாங்குங்க கடுக்காயை நீங்கள் வாங்கி வறுத்து பொடி பண்ணி செஞ்சால் நல்லா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படி இல்லை சில பேர்த்துக்கு வாங்க முடியாது அப்படிங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் நல்ல கடுக்காய் பொடியாக கேட்டு நீங்கள் வாங்கணும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டும் வரும் நீங்கள் பார்த்து வாங்க இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து டீ பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதித்து நம்ம டிடிக்காஷன் எடுக்கணுங்க இதில் பாருங்கள் ஒரு அஞ்சு கடுக்காய் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஆனது தான் இதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணணுங்க இந்த கடுக்காய் நான் சொன்ன மாதிரி தான் நல்லா வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா யூஸாக இருக்கும் இதுக்கு இதில் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சும்மா வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் விளக்கெண்ணை வந்து நம்ம விட்டுக்கலாங்க இதில் வந்து இந்த கடுக்காயை வந்து லைட்டாக வந்து வறுத்து தான் நம்ம பொடி பண்ணணும் ஏன்னால் அப்போ தான் நல்ல பொடியாகும் நீங்கள் ஒரு மழைக்காய் இதை பேப்பர் வச்சு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு நல்லா பொடிச்சிட்டு நீங்கள் அப்புறமா வந்து பொடி பண்ணுங்கள் இப்போ பொடியாகிடுச்சு பாருங்கள் இதை நல்லா லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும் இரும்பு கடாயை தான் வேணும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் இதை கருக விடணும்னு அவசியமே கிடையாது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் சிம்மில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணுங்க போதுங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இதாகிடுச்சி இதில் நம்ம ஒரு பொருள் மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்தளவுக்கு வந்து வருப்பட்டால் உங்களுக்கு போதும் இதில் மருதாணி பவுட்ரு மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அந்த கடுக்காய் பவுட்ரு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் வந்துச்சு இது மருதாணி பவுட்ரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் இதையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு வந்து நம்ம பவுட்ரை வந்து கடுக்காய் பவுட்ரை நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்ச பின்னாடி அந்த சூட்டுலேயே வந்து இந்த மருதாணி என்ன பவுட்ரை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிடலாங்க மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம டீடிகாஷன் வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம டை வந்து ரெடி பண்ணணுங்க எந்த ஒரு டைக்குமே வந்து மருதாணி பவுடர் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல கலர் வந்து கிடைக்கும் அது இல்லாமல் கடுக்காய் பொடியோடு நம்ம சேர்க்கும் போது நல்லாவே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பிளாக் ஆகிடும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரவும் வராது முடிவு வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகவே ஆகாதுங்க ஹேர் க்ரோத்து தான் ஆகும் அதே சமயத்தில் நமக்கு தேவையில்லாத நச்சு நீரை வந்து எடுத்துகிட்டு வந்துடும் தலையில் இருந்தாலும் இப்போ டீடி நமக்கு அதுக்கு எவ்வளோ தேவையும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஆகிடுச்சு இந்த டையை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தலையில் இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வராது இப்போ கடைசி நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு ட்ராப்ஸ் வந்து அதாவது ஒரு ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அலோவேரா ஜெல் எதுக்கு போடுறோம் அப்படின்னா உங்களுடைய தலையில் வந்து நல்லா வந்து அந்த அந்த ஹேர்வில் வந்து நம்மளுடைய டை வந்து நல்லா பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக அது இல்லாமல் வந்து பொதுவாகவே ஆள விராவது நல்ல முடி வளர்ச்சிக்கு யூஸாக இருக்கும் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நீங்கள் மூடி போட்டால் போதும் ரொம்ப நேரம் மூடி போடணும்னு தேவையில்லைங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி நல்லாவே இரும்பு கடாயில் வந்து இதோட மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு கலர் கெடைச்சிடும் இப்போ வந்து இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ப ரெடி ஆகிக்கலாம் உங்களுடைய தலையில் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு வேளை ஆயில் இருந்துச்சு அப்படின்னா

அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுநாள் வந்து ஷாம்புலாம் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கூட நீங்கள் ஷாம் போட்டால் இன்னும் நல்ல குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக இந்த கடுக்காய் ஹேட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ